இங்கே கூடியிருக்கப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய உபாசனா மூர்த்தியாகிய ஜெகத்மாதா பகலாமுகி தேவி அம்மனுடையும் மகாகணபதி பகவானுடையும் அனுகிரகத்தால் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கிய சித்தி உண்டாகட்டும் என்று வேண்டுகிறேன். நான் யாரென்று முதல்ல நீங்க தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் என்று ஒரு பிரஸ்தானம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. அது கலிடேக்குறிச்சி தெற்கு பாப்பாங்குளம் மணிமுத்தார் ரோடிலே இருக்கிறது, அதாவது அம்பாசமுத்திரம் பக்கத்தில். அதோட பீடாதிபதி தான் நான். நான் என்று சொல்றது மரியாதை இல்லை, நாம். நாம் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நாம் சுவாமிமாராக இருக்கப்பட்டவரெல்லாம் நான் என்று சொல்ல மாட்டாங்க, நாம் என்று தான் சொல்லணும். அப்போ நாம் அதுக்கு பீடாதிபதி. பெரியவா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட பேரே சொன்னாங்க. எங்க நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள், தாந்திரிக வித்யை, ஜோதிஷ சாஸ்திரம் இவையிலெல்லாம் நமக்குள்ள அறிவை பாராட்டி அது சொந்தமாக அறிஞ்சும் அனுபவப்பட்டும் ஆராய்ந்தும் நமக்கு காஞ்சிபுரம் மடத்தோட ஆஸ்தான வித்வான் பதவியும் ராஜகுரு என்ற பட்டமும் தந்து பெரியவா நம்மளை ஆதரிக்கப்பட்டது உண்டு. அது அந்த அதுவும் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு தான் நடந்தது. அன்னைக்கு வந்து ஒன்னோ ரெண்டு ஆட்கள் யாவது ஆளுகளாகவும் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோன்றுறது. பேசிக்கலி ஐஎம்ஏ மலையாளி, அதனால பேசும்போது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். நீங்க கொஞ்சம் அதோடு கோஆபரேட் பண்ண வேண்டும். இப்போ நாம் எதுக்காக இப்படி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது என்றால், கொரோனா நமக்கு தெரியும், உலகத்தையே மனுஷனே அதிபயங்கரமாக வேட்டையாடி உயிரை பறித்து ஆரோக்கியத்தை பறித்து உலகத்திற்கு பெரும் துக்கத்தை தந்து கொண்டிருக்கப்பட்ட கொரோனா. அந்த கொரோனா சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில இருந்து மனுஷனே காப்பாத்துறதுக்காக அது எப்படி நடக்கிறது என்றால், உங்களுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல்ல இப்போ தடுப்பூசி போடுறாங்க. அதுக்கு முன்னாடி சித்த மருத்துவர்கள் மருந்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு சைடு. பின்ன ஒரு சைடு வந்து பொதுவே சொல்லுவாங்க, வேத சாஸ்திரங்களிலே மருந்தும் மந்திரமும் என்று தான் சொல்லி இருக்கிறது. பழமக்கார் எல்லாம் சொல்லுவாங்க மருந்தும் மந்திரமும் அப்படின்னு. இந்த மருந்து எதுக்கென்றால் வந்திருக்கப்பட்ட வியாதி மாறுவதற்கு. மந்திரம் எதுக்கென்றால் அந்த வியாதிக்கு காரணமாயிருந்த பிளானெட்டரி பொசிஷன்ல உண்டாகப்பட்ட தோஷ பரிகாரத்துக்காக மந்திரம். அதுதான் மருந்தும் மந்திரமும் என்று சொல்லப்படுகிறது. 2019 உண்டாய சனி குரு கிரக யோகம் பிளஸ் நாலோ அதுக்கு அதிகமோ கிரகங்கள் ஒரு ராசியிலே ஒன்று சேர்ந்தால் இதுக்கு பிரவர்ஜியா யோகம் என்று பேர். 2019 டிசம்பர் மாசத்திலே பிரவர்ஜியா யோகம் இருந்தது தனுஷ் ராசியிலே. பிரவர்ஜியா யோகம், அதிலே சனியும் குருவும் சேர்ந்திருந்தது பிளஸ் சூரிய கிரகணமும் உண்டாயாச்சு. அந்த கிரக யோகம் தான் இந்த பெரிய ப்ராப்ளம் உலகத்தில் உருவாகுவதற்கு காரணம். இது அந்த காலத்தில் அன்னைக்கு யூடியூப்ல இதை பார்த்துட்டு சொல்லியிருக்கிறேன். அதாவது தேவ பிரசனம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. தேவ பிரசனம் என்ன என்றால் உங்களுக்கு தெரியும், சபரிமலையில எல்லாம் தேவ பிரசனம் வைக்கிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் கூட அதில் கலந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நீங்க மீடியா பர்சன்ஸ். அப்போ அந்த தேவ பிரசனம் எதுக்குன்னால் தெய்வத்தோட மனசு அறியறதுக்காக உள்ளதுதான் தேவ பிரசனம். அதே போல இந்த ப்ராப்ளம் உருவாகிய நேரத்தில் சூரியமங்கல அத்வைத வேத வித்யாபீடத்தில் வச்சு நாங்கள் ஒரு தேவ பிரசனம் வச்சு பார்த்தோம். அப்ப அந்த தேவ பிரசனப்படி தனுசு ராசியில் இந்த பிரவர்ஜியா யோகம் பிளஸ் சனி குரு கிரக யோகம் சூரிய கிரகணம் இதெல்லாம் உண்டாகும் போது அதுக்கு என்ன காரணம் என்றால் தெய்வ கோபம். அந்த தெய்வ கோபத்தினால்தான் தெய்வம் கொடுக்கப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு எச்சரிக்கை, அதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் என்று தெரிஞ்சு கொண்டு அப்போ மருந்தும் மந்திரமும்
அப்போ இந்த பிளானட்டரி பொசிஷனுக்கு அதாவது தெய்வ கோபத்துக்கு மருந்து சாப்பிட்டால் போராது, அதுக்கு யாகங்களும் பூஜைகளும் செய்ய வேண்டும். ஒரு மந்திரம் ஜபிக்கும்போ 25% அதிலிருந்து நமக்கு குணம் உண்டாகும், பலன் கிடைக்கும். பூஜை பண்ணும்போது 50 அதே மந்திரம் கொண்டு பூஜை செய்யும் போது 50% பலன் உண்டாகும். இதே யாகமாயிருந்தால் 100% பலன் உண்டாகும். இது தெரிஞ்சு கொண்டு அன்னைக்கு இந்த யாகத்துக்கு அதாவது இந்த ப்ராப்ளத்துக்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று வேதங்களில் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதுல வந்து தரணி ரட்சா மகா யாகம் ரொம்ப பவர்ஃபுல் என்று பார்த்தோம். தரணி ரட்சா மகா யாகம் முக்கியமாக அதர்வண வேதத்தில் அடிப்படையில் தான் செய்கிறது. வேதங்களில் எல்லா வேதங்களும் 4 வேதங்களும் எதற்காக என்றால் மனுஷனோட சுகம் சந்தோஷம் சமாதானம் சமர்த்தி அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு இறுதியில் அதாவது மரணத்தில் மரணசேஷம் ஆத்மசாந்தி உண்டாக வேண்டும், ஆத்மாவுக்கு மோட்ச பிராப்தி உண்டாக வேண்டும். இதற்குள்ளதுதான் வேதங்கள் 4. பொதுவே தமிழ்நாட்டில் நிறைய பேர் சொல்றது நான் கேட்டிருக்கேன், அதர்வ வேதம் அது அகற்றி வைக்க வேண்டியது, அது நல்லதல்லே, அப்படி பல பேர் சொல்லி நானும் கேட்டிருக்கேன். ஆனால் அப்படி அல்லே, அது 4 யுகங்களில் கடைசி யுகமாக இருக்கப்பட்ட கலியுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். கலியுகத்தில் தான் தர்மம் க்ஷயிச்சு அதர்மம் பயங்கரமாக தலை தூக்கி தாண்டவம் ஆடப்பட்டது. அந்த நேரத்தில் மற்ற வேதங்கள் இங்க யூஸ் ஆகாது. அதற்கு தகுந்த ஒரு மந்திர பவர் தேவை இருக்கிறது, அதுதான் அதர்வ வேதம். அது மட்டுமல்ல, அதர்வண வேதத்தில் உள்ள 1200 மந்திரங்களும் யாக மந்திரங்களும் ருக்குவேதத்தில் உள்ளதுதான். அப்ப பின்ன அதர்வ வேதம் மோசம் என்று சொல்லி எப்படி மாற்றி நிறுத்த முடியும்? அப்போ அந்த அதர்வ வேத விதி பிரகாரம் இப்போ இருக்கப்பட்ட அதாவது பூமியில் உருவாக்கப்பட்ட அந்த கொரோனா என்ற மகா வியாதிக்கு அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு அசுர சக்தி மனுஷனே கொன்னொடுக்கிக்கிட்டே இருக்கிறது. அதை நிகிரகம் செய்ய வேண்டும், அதுல இருந்து உலகத்தை ரட்சிக்க வேண்டும், நமது நாடை ரட்சிக்க வேண்டும், அதற்கு ஒரு மகா யாகம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிறது ஆயிருந்தால் அதுல இருந்து வெளியிலே வந்து விடலாம். இப்ப உங்களுக்கு ஒரு சிறிய சந்தேகம் இருக்கும், நீங்க பிரசனத்துல பார்த்து சொன்னீங்க, அது எப்படி நம்புறது என்று. அதுக்கு 1000 உதாரணங்கள் என்கிட்ட இருக்கிறது. அதுக்கு ஒன்னு சொல்றேன், சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி அது ஏன் சொல்றது என்றால் உங்களுக்கு அது விளங்குறதுக்காக, உங்களுக்கு அது புரியறதுக்காக, உங்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக. ஒரு டைம்ல இந்தியா டுடே என்ற பத்திரிகையில மலையாளத்துல இந்தியா டுடே மந்திலி தானே, அதுல நான் எழுதிட்டு இருந்தேன், மந்திரியோ வீக்கிலோ தெரியல இப்போ ஞாபகம் இல்லை, அதுல ஒரு கோலம் எனக்கு கொடுத்து கொண்டு இருந்தது. அதுல இந்த அஸ்ட்ராலஜிக்கல் வாரபலம் பிளஸ் அதுல ஒரு கோலம், அதுல வந்து ஜோதிஷ வீட்சணம் அப்படின்னு எழுதி கொண்டு இருந்தது. அந்த ஜோதிஷ வீட்சணம் எப்படி என்றால் இந்தியாவிலே உள்ள பொலிட்டிக்கல் லீடர்ஸ் முக்கியமா தெரிஞ்சவங்க யாரோ அவரோட பலங்களை பற்றி தான் எழுதி கொண்டிருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல வந்து என்னுடைய சிஷ்யம் ஒருவன் இருக்கு, என்னுடைய அட்வைஸ் கேட்டுக்கொண்டு அவன் தான் எழுதிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் நான் அன்னைக்கு மலேசியாவிலே இருக்கேன், அப்போ அவர் சொன்னார், சுவாமி இன்னைக்கு வந்து எழுதுறதுக்கு மேட்டர் யாருமே எதுவுமே இல்லை, எந்த லீடரோடையும் ஜாதகம் கிடைக்கவில்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். அப்போ இவர் இது பேசி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மலேசியில நான் இந்த சன் நியூஸ் வார்த்தை கேட்கறது உண்டு எப்பவுமே அன்னைக்கும் இன்னைக்கும். அப்ப அதுல காஞ்சிபுரம் மடாதிபதியாயிருந்த ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் ராமக்ஷேத்திரம் ராமபூமி அந்த பிரசனம் சம்பந்தமாக இஸ்லாம் லீடர்ஸுமாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறது என்று நியூஸ் படித்தோம். உடனே அந்த நியூஸ் கேட்டுட்டு சரி காஞ்சிபுரம் மடாதிபதியை பற்றியே நீ எழுது, அப்ப என்ன எழுத வேண்டும் அது நான் பிரசனம் வச்சு பார்த்து சொல்றேன் அப்படி அவரிடம் சொன்னேன் அந்த பையனிடம். அப்ப அந்த பிரசனப்படி சுவாமிஜிக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயில்வாசம் உண்டாகும் அப்படி பிரசனத்துல வருது.
காஞ்சிபுரம் மடாதிபதியாயிருந்த பெரியவர் இவர் அதை எழுத மறுத்தார். இது எழுதியாச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் வரும் இல்லையா, நீ எழுது அப்படின்னு எழுதியாச்சு. மடத்தில இருந்து கேள்விகள் வந்தாச்சு, நிறைய பேர் வந்து அதை பற்றி கேட்டார். பெரியவா என்ன கூப்பிட்டு கேட்டார், நீ அதை எப்படி எழுதலாம், இது சரியல்லே. அந்த மாதிரி நம்ம டிராக்கை மாறி போயிட்டு இருக்கு, ரொம்ப டைம் ஆகும், அதனால அது சுருக்கமாக சொல்றேன். சுருக்கமாக நான் பெரியவா கிட்ட சொன்னேன், பெரியவா தங்களுக்கு அதாவது தங்களுக்கு சந்தேகம் இருந்திருந்தால் தங்களோட ஜாதகம் எனக்கு கொடுங்கள், அந்த ஜாதகத்தை கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் அடிச்சு சொல்றேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்ப எப்படி சொல்லேன்னா, மூணு இந்த கபடி சோழி இருக்கும் இல்லையா, அந்த சோழியை வச்சுட்டு நீங்க பல பேரும் பார்த்துருப்பீங்க, சும்மா முத்து மாதிரி இருக்கும், அதை மூணு பிளஸ் மூணு, இதை மூணு மூணு வச்சுட்டு நான் அதை வச்சுட்டு இப்படி சொன்னேன், மூணு த்ரீ பிளஸ் த்ரூ இஸ் ஈக்வல் டு செவன் அப்படின்னு சொன்னேன். அப்ப நிறைய பேர் கூட இருக்கிறாங்க, அவங்க கேட்டாங்க என்ன நான் சென்ஸ் பேசுறாங்க பாருங்க, மூணு மூணு ஏழு அப்படி சொல்றாங்க. இதே மாதிரி தான் இவர் இந்த சொல்றது, இவர் பணம் கறக்கிறதுக்காக சொல்றாங்க அப்படி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்ப நீ சொல்லு எவ்வளவு மூணு மூணு. அவர் ஏதோ சொல்லு கேள்விக்கு ஆன்சர், அப்போ ஆறு அப்படி ஒரு நாலஞ்சு பேருக்கிட்ட சொன்னேன். அப்போ கேட்டேன், அவர் எல்லாம் ஆறு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இது மூணும் மூணும் சேர்த்தால் ஆறு என்று எவ்வளவு தரோவா உங்களால சொல்ல முடியுமோ அதே மாதிரி என்னுடைய பிரசன சாஸ்திரப்படி 100% பெரிய வாழ்க்கு ஜெயில் வாசம் உண்டாகும், அது சொன்ன சொன்னா என்னால முடியும். அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. நானே ஒரு நாள் மடத்துல போகும்போது நமது சிஎம் ஆயிருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பெரிய வாரை தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் அங்க வச்சு நான் பார்த்துருக்கேன், அங்க வச்சு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அப்போ பெரியவா அன்னைக்கு அதை நம்பலை, கடைசியில கேட்டாங்க அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படி எல்லாம் கேட்டாச்சு, கடைசியில பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம்தான் பெரியவா எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அப்போ அந்த அவார்டு செக்மெட்ல வச்சு ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சுதான் கொடுத்தாங்க, மீடியா பர்சன்ஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி வந்து அதாவது ஒரு பிரைவேட் ரூம்ல வச்சு நாம் பெரியவா கிட்ட பேசுறோம். அப்ப பெரியவா கிட்ட நான் கேட்டேன், பெரியவா இந்த காலத்துல ராஜாவே இல்லையே, அப்போ எனக்கு ராஜகுரு என்று பட்டம் கொடுத்திருக்கீங்களா, அது என்ன கிண்டல் பண்ண மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னேன். நீ ஏன் அப்படி நினைக்கிறேன், ராஜாவோட குரு என்ற அர்த்தத்துல இல்லை, நீ என்னுடைய ஜாதகம் பார்த்தது சொல்லியதுக்கு அப்புறம் இந்தியாவில 100 பேரிடம் நான் அது காட்டினேன், யாருமே அது சொல்லவில்லை, நீ ஒரு ஆள் தான் சொன்ன, அதனால குருக்கன்மாரில் ராஜா என்ற எண்ணத்துடன் தான் ராஜகுரு என்று பட்டம் கொடுத்தேன் அப்படி பெரியவா சொன்னாங்க அந்த காலத்துல இருந்து. அப்ப அதுக்கப்புறம் சில பரிகாரங்கள் எல்லாம் பண்ணினேன், அந்த பிரசனப்படி பார்த்தது ஜாதகப்படி படி பார்த்தது அப்படியே நடந்து விட்டது, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்துல இருந்து நான் வெளியிலே வரணும், நான் அப்போ நான் கேட்டேன், பெரியவா நான் பரிகார பூஜை பண்றேன், ஆனா ஒரு விஷயம் நான் என்ன பண்ண வேண்டும், சத்ரு சம்ஹாரம் அப்படித்தானே. அப்ப பெரியவா சொன்ன, எனக்கு சத்ரு கிடையாது, சத்தியம் ஜெயிக்கணும் என்று நீ பூஜை பண்ணு, சத்தியம் ஜெயிச்சால் நான் ஜெயிச்ச மாதிரி அப்படி சொன்னாங்க. அந்த பூஜை பண்ணியாச்சு, அந்த பனி மாதிரி அந்த ப்ராப்ளம் மாஞ்சு போச்சு. அந்த காலத்துல இருந்து பெரியவாளுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு அடுப்பம், எப்போ நான் மடத்துல போயிருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் வெளியில போக சொல்லுவாங்க, உள்ளே உள்ளே தனியாக நாங்க உட்கார்ந்து நிறைய பேசுவாங்க. அந்த காலத்தில் உலகத்திலே இருக்கப்பட்ட இந்துக்களுக்காக நிறைய நல்லது செய்ய வேண்டும், ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பெரிய எப்பவுமே பேசுவாங்க. ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், ஒரு பெரிய ப்ராப்ளம் உலகத்தில், இது கலியுகம் இல்லையா, அதுக்கு முன்னே பல காலங்களில் இப்படி எல்லாம் நடந்திருக்கு, நீங்க கூட இந்த கொரோனா காலத்துல டிவியில முன்காலத்துல நடந்த தோஷங்களை பற்றி எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்போ இந்த தோஷத்துல இருந்ததெல்லாம் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், இது கலியுகம், எந்த நேரத்துல வேண்டுமானாலும் ஒரு மகா விபத்து உண்டாகும், அதுக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், உன்னாலே அது முடியும், ஏனென்றால் நீ பகலாமுகி உபாசகன், பகலாமுகி என்று சொல்லப்பட்டது சாற்றால் மகாதேவனே உபாசனை செய்யப்பட்ட தேவி, அதனால உன்னால முடியும். அது மட்டுமல்ல ஒரு புக்கு கொடுத்தார், பகலாமுகி ரகசியம் என்ற அந்த புக்கோட பேரு, இது 500 வருஷத்துக்கு முன்னே உள்ள புக்கு,
இதுல இருந்து இதுல சர்வரட்சா கவச அப்படி ஒண்ணு சொல்லி இருக்கு, அதே நீ செய்து எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னாங்க. அது பண்ணி கொடுத்தோம். இப்ப நாங்க போன் பண்ணி கேட்டோம், நாங்க ஒரு 6000 பேருக்கு அதை பண்ணி கொடுத்தோம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு ரெண்டு ஆளுகள் மட்டும் சொன்னாங்க, பினான்சியல் ப்ராப்ளம் நிறைய இருக்கு சுவாமி, வருமானம் இல்லை, பணக்கட்டுப்பாடு அப்படி சொன்னாங்க. அது எல்லாருக்கும் இருக்கப்பட்டதுதான், உங்களுக்கு தெரியும். வேற யாருக்கும் அந்த குடும்பங்கள்ல ஒன்னும் நாள் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரவில்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட அனுபவங்கள் எனக்கு இருக்கு. எப்பவுமே ஒரு டாக்டர் ஒரு வியாதி என்று சொல்லும் போது அந்த டாக்டர் மருந்து குறிச்சு கொடுப்பாரு. 10 பேருக்கு ஒரே மருந்து குறிச்சு கொடுத்து அந்த வியாதி மாறும்போது டாக்டருக்கு தெரியும் இந்த வியாதிக்கு இந்த மருந்து பெஸ்ட். எந்த பேஷண்ட் போயிருந்தாலும் எந்த பேஷண்ட் போயிருந்தாலும் உடனே அவர் அந்த மருந்து குடிச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி எனக்கு அனுபவங்கள் நிறைய இருக்கிறது. 65 வயசுக்கு மேல் பிராயம் இருக்கிறதுன்னு தோணுது எனக்கு. சின்ன வயசுல இருந்தே நான் நம்பூதிரி குருகுலத்தில் போய் இதெல்லாம் படிக்க வேண்டும் அப்படி குருகுலத்தில இருந்து வேதங்களும் முக்கியமா தாந்திரிக சாஸ்திரம் ஜோதிஷம் இவையெல்லாம் படிச்ச ஆள். அனுபவங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் அன்னைக்கு பிரச்சனை வச்சு பார்த்து இந்த கொரோனாவுக்கு காரணம் தெய்வ கோபம், அதனால தெய்வ பிரீதி உண்டாக்க வேண்டும், அதற்கு நம்ம ஒரு யாகம் செய்ய வேண்டும், தரணி ரட்சா மகா யாகம் ரொம்ப பவர்ஃபுல்லு, நமக்கு முக்கியமா அவசியம் உள்ளது, ரோகத்துக்கு தகுந்த மருந்து என்று சொன்ன மாதிரி இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு முக்கியமானது அதுதான் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு. ஆனால் அதுக்கு பெரிய ஒரு செலவாகும். சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்துல 4 யாகசாலைகள் இருக்கு. இந்த 4 இடங்கள்லயும் வச்சு அது பண்ணலாம். அப்ப அதுக்கு செலவு உண்டாகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து செய்து இந்த யாகத்தை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்துக்கு அதாவது எனக்கு இல்லை. சிந்திச்சேன், அப்போ உலக நன்மைக்காக பப்ளிக் நல்லதாக இருக்க வேண்டும் என்று சிந்திச்சு கொண்டு பொதுஜன நலத்துக்காக வாடப்பட்ட நிறைய ஆளுகள் இருக்காங்களே, இன்க்ளூடிங் நம்ம பிரைம் மினிஸ்டர் உள்பட. அது மட்டுமல்ல, அவங்க எல்லாம் வேதசாஸ்திரங்களும், என்னுடைய நம்பிக்கை வேதசாஸ்திரங்களும் இந்த தெய்வீகமும் எல்லாம் நம்பப்பட்ட ஆளுகள். நிறைய குருஜனங்கள் அவருக்கு ஹெல்ப்பாக கூட இருப்பாங்க. அப்போ அவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதியாச்சுன்னா என்ன, இதுக்கு ஒரு ஹெல்ப் உண்டாகும் இல்லையா அப்படி நினைச்சு கொண்டு முதல்ல நான் சகல மடங்களுக்கும் நாம் லெட்டர் எழுதினேன். இந்தியாவிலே பெரிய பெரிய மடங்கள் நிறைய இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். 1000 கோடி கணக்கு சொத்து இருக்கப்பட்ட மடங்கள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். லட்சக்கணக்கு டெய்லி வருமானம் இருக்கப்பட்ட மடங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அவளுக்கெல்லாம் லெட்டர் அனுப்பினேன், இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு இதுக்கு பரிகாரம் பண்ணலாம், நீங்க என்ன படிச்சிருக்கோ அதை நீங்க பண்ணுங்கோ, அதாவது இடங்களில் இது பண்ணும் பொழுது உலகத்திலே உள்ள அந்த ப்ராப்ளம் மாஞ்சு போய்விடும். அது அதாவது இடங்களில பண்ணணும். ஏன் அப்படி சொன்னேன் என்றால், இப்ப என்னோட கிட்ட ஒரு ஊதுபத்தி இருக்கு, அது நான் இங்க கொளுத்தி வச்சா இங்க மட்டும்தான் வாசனை இருக்கும், 4 இடங்கள்ல கொளுத்தி வச்சா ஹாலு ஃபுல்லா வாசனை வரும். அதே மாதிரி இந்த யாகங்கள் அதாவது இடங்களில இந்தியாவிலே நடக்கும் போது உலகத்திலே இது உலகத்துக்கே ஒரு பாதுகாப்பு உருவாகும், இந்த கொரோனா என்ற அசுர சக்தியை அழிக்க முடியும், இது கலியுகம், ஈஸ்வரன் நேரே வந்து நம்மளை காப்பாத்தாது, அப்ப நாம் இது செய்ய வேண்டும் அப்படி எல்லா மடாதிபதிகளுக்கும் எழுதினேன், மடங்களுக்கும் எழுதினேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுல சிலவங்க சொன்னாங்க, தியானம் பண்ணினால் போதும் கொரோனா வாஞ்சு போயிடும். வேற சிலவர் சொன்னாங்க, பிராணாயாமம் பண்ணினால் போதும், எனக்கு என்ன மூச்சு பயிற்சி பண்ணா போதும் கொரோனா வாஞ்சு போயிடும். பின்னவர் சிலவர் சொன்னாங்க, யோகா பண்ணினால் போதும் இது மாறி போயிரும். அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் வேற என்ன வழி, இவங்க யாருமே ஒன்றும் பண்றதில்லை. அதாவது இடங்கள்ல விசாரிச்சு பார்த்த எங்கேயுமே எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்ப எனக்கு தோணுச்சு, சரி பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்புவோமே. ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களுக்கு லெட்டர் அனுப்பினேன், இந்தியன் பிரசிடென்ட்டுக்கு லெட்டர் அனுப்பினேன், இங்கே உள்ள ஸ்ரீ பழனிசாமி அவர்களுக்கு லெட்டர் அனுப்பினேன். உலகத்தை காப்பாற்றுவதற்காக நமக்கு இது பண்ணலாம். ஏன் என்றால் நான் ஒரு சாஸ்திரம் படிச்சிருக்கிறது, அதுக்கு 100% பலன் இருக்கு என்று அனுபவத்துல எனக்கு தெரியும். அப்ப இதை யூஸ் பண்ணலாம். நம்மள ஒரு வித்தியை படிச்சாச்சுன்னால்
சந்தர்ப்பம் வரும்போது அது உபயோகிக்குவதற்கு அல்ல என்றால் அந்த வித்தியை படிச்சு பிரயோஜனம் இல்லை இல்லையா. அதனால நான் சொன்னேன் நமக்கு இது பண்ணலாம். ஒரு லெட்டர் அனுப்பினேன், ரெண்டு லெட்டர் அனுப்பினேன், மூணு லெட்டர் அனுப்பினேன், எந்த பலங்களும் எங்கேயுமே இல்லை. ஆனால் சென்ற சில ஆளுகள் மட்டும், அதாவது ரொம்ப ஃபியூ பர்சன்ஸ், அவங்க சூரியமங்கலமாக பந்தப்புள்ள ஆளுகள், அவங்க வந்து 5000 10000 ஒரு 10 பேர் ஒரு நாள் பூஜை எடுத்து நடத்தினாங்க. அப்படி எதுக்கும் அந்த கொரோனா வந்து ஏறிக்கிட்டே போகுது. 2020 ஏப்ரல் மாசத்துல 2000+, அது மேயிலே 20000+, ஜூனில் 67000+, ஜூலையில 155692 பேருக்கு வந்துருச்சு, ஆகஸ்ட் மாசத்துல 182182 பேருக்கு, இது மீடியாவில இருந்து எடுத்தது தான் உங்களுக்கு தெரியும், அப்படி வந்திருக்கு. அப்போ நான் நினைச்சேன் இது நாளைக்கு நீங்க உங்களுக்கும் வரலாம் எனக்கும் வரலாம், கூட உள்ள யாருக்கு வேணும்னாலும் வரலாம். அப்போ படித்த சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தலாம் அப்படி நினைச்சு கொண்டு சரி எதுக்கும் நமக்கு யாகத்தை ஆரம்பிப்போம். யாகத்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி யாகம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு ரொம்ப நல்ல நாளாக இருந்தது. அன்னைக்கு வந்து ரொம்ப சுபமாக ஒரு முகூர்த்தமாக இருந்தது. அன்னைக்கு அந்த யாகம் ஆரம்பிச்சாச்சு. 2020 ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி யாகம் ஆரம்பிச்சாச்சு. தரணிரட்சா மகா யாகம் 18 மாசங்களாக நடத்தணும், சாஸ்திரம் அப்படித்தான். அப்ப நாங்க இப்படி முடிவு பண்ணோம், 6 மாசம் 6 மாசம் 6 மாசம் 3 டேர்மாக நடத்தலாம் அப்படி நினைச்சிட்டு யாகம் ஆரம்பிக்கும் போது மறுபடியும் லெட்டர் அனுப்பினேன். பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பப்பட்ட லெட்டர்ல சொன்னேன், மகாத்மன் ஆயுஷ்மான் பவா, இந்த யாகம் வந்து நாட்டுக்கு நலத்துக்காக பண்ணுகிறதுனால பண்ண போறோம், அதனால ராஜாவாக இருக்கப்பட்ட, அதாவது பிரஜாபதியாக இருக்கப்பட்ட தாங்கள் தான் இதுக்கு எஜமான ஸ்தானத்திருக்க வேண்டும். பட்டு வஸ்திரங்களும் தங்க கிரீடம் ஒன்றும் வைக்கல என்னாலும் பிரதான மந்திரின்னா ராஜா தானே, ராஜாவுக்கு ஈக்குவல் தானே, அப்போ அவர் தான் இதுக்கு எஜமானனாக இருக்க வேண்டும். அதனால தங்களே எஜமானனாக சங்கல்பம் பண்ணி கொண்டு யாகம் ஆரம்பிக்கிறேன். நம்ம சிஎம்முக்கு ஸ்ரீ இபிஎஸ் அவர்களுக்கு லெட்டர் எழுதுறேன். தமிழ்நாட்டில் யாகம் நடக்கிறதுனால இந்த யாகம் முடங்காமல் நடத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய பொறுப்பு தங்களுக்கு தான். அதனால தங்கள் இந்த யாகத்துக்கு யாக ரட்சகனாக இருக்க வேண்டும். இந்த யாகத்தில் யாக ரட்சகனாக ஸ்ரீ பழனிசாமி அவர்களை, அதாவது நமது முதலமைச்சரை சங்கல்பம் பண்ணி யாகம் ஆரம்பித்தேன். அப்படி யாகம் ஆரம்பித்து கண்டினியூஸாக இந்த 6 மாச காலம் யாகம் கண்டினியூஸாக நடத்தி விட்டது. அதாவது சுருக்கமாக 207 நாள் யாகம் கண்டினியூஸாக நடத்தி விட்டது. அப்படி யாகம் நம்ம வந்து ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பித்த, அப்போ ஸ்டெப்பு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கொரோனா ஏறிக்கொண்டு போகுது, அந்த நேரத்தில் தான் நம்ம யாகம் ஆரம்பித்தோம். யாகம் ஆரம்பித்து ஆகஸ்டில் ஆரம்பித்தாச்சு. செப்டம்பர் ஆகும்போது அந்த ஆகஸ்டில் 182000 இருந்த கொரோனா செப்டம்பரில் 169000 குறைஞ்சி விட்டது. அக்டோபரில் 126000 குறைஞ்சி விட்டது. நவம்பரில் வெறும் 57000 குறைஞ்சி விட்டது, 57393. டிசம்பரில் வெறும் 36999 ஆகிவிட்டது. ஜனவரியில் வந்து வெறும் 20000 பேருக்கு தான், தமிழ்நாடு கணக்கு தான். அப்போ பாருங்க, அது மேலே போய் பீக்கில் இருக்கும்போது நம்ம ஆரம்பித்தோம், ஆரம்பித்து உடனே அது குறைய ஆரம்பித்தாச்சு. கையில் இருக்கப்பட்ட ஜுரத்துக்கு நம்ம மருந்து கொடுக்கும்போது அந்த ஜுரம் குறையிற மாதிரி, பயங்கரமாக இருக்கப்பட்ட ஜுரத்துக்கு ஒரு பட்டு போடும்போது ஜுரம் இறங்குற மாதிரி இது குறைய ஆரம்பித்து விட்டது. இதுக்குள்ளே அந்த 6 மாசம் பூர்த்தியாகி விட்டது. மறுபடி முன்னுக்கு போக முடியாத ஒரு அவஸ்தை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். இது ஒரு ட்ரஸ்ட், நிறைய நான் மட்டுமல்ல நிறைய பூஜாரி மாதிரி இருக்கு, 60 பேர் வேலை பண்றாங்க, 67 பேர். அவங்க சொன்னாங்க, சுவாமி இது நடத்திக்கிட்டு போக முடியாத அவஸ்தையில இருக்கு,
இல்லைன்னால் பெரிய கடன் வந்து சேரும். அதனால நமக்கு இது ஸ்டாப் பண்ணாமல் வேற வழி இல்லை. வேற வழி இல்லை, என்ன பண்ண முடியும்? யாருக்கும் இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இல்லை. இவருக்கு மட்டுமல்ல, நிறைய ஆளுகளுக்கு. அம்பானி அதானியில இருந்து நம்ம டிவிஎஸ் குரூப்புக்கு வரவங்க லெட்டர் அனுப்பினேன். யாராரு ஃபினான்ஷியலி ஸ்டெபிலிட்டி உள்ள ஆளுகளாக இருக்காங்களோ அவளுக்கெல்லாம் லெட்டர் அனுப்பினேன், ஹெல்ப் பண்ணுங்கோ. அது மட்டுமல்ல, யாகம் நடக்க வெறும் டிராமா இல்ல. யாகம் நடக்கிற அந்த டைம்ல இருந்து காலையில 6 மணியில இருந்து 10:30 மணிக்கும் வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் டெய்லி. அது உங்களுக்கு யூடியூப்ல டெய்லி வைத்து இருந்து பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாம் எந்த டிராமையும் நாடகம் கிடையாது, காசுக்காக அல்ல இது பண்ணிட்டு இருந்தோம். நான் படித்த வித்தியை யூஸ் ஆகணும். அதாவது வேதங்கள் மந்திரங்கள் என்று சொல்லப்பட்டது ஆயுர்வேத மருந்து மாதிரி. அது ஹிந்துக்களுக்கு வேண்டி மட்டும் உள்ளதல்லே, அது கிறிஸ்தியானி சாப்பிட்டாலும் இஸ்லாம் சாப்பிட்டிருந்தாலும் பலன் உண்டாகத்தான் செய்யும். அது மனுஷனுக்கு வேண்டி உள்ளதுதான். அப்போ இதுல இவ்வளவு பவர் இருக்கு என்று அனைவரும் தெரிய வேண்டும். அதற்காகத்தான் இது பண்ணினேன். ஆனால் கடைசியில நிவர்த்தி இல்லாத அவஸ்தை வரும்போது அது ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ஸ்டாப் பண்ணி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி யாகம் நிறுத்தியாச்சு. நிறுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு, யாகம் நிறுத்தியாச்சு. மார்ச்சில இருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி நிறுத்தியாச்சு. ஒரு 15-20 நாள்ல இருந்து மறுபடியும் கொரோனா ஏற ஆரம்பிச்சாச்சு. சரம் விட்ட மாதிரி அது ஏற ஆரம்பிச்சாச்சு. இப்ப உங்களுக்கு தெரியும், டெய்லி நியூஸ்ல நீங்க பாக்குறீங்க, நீங்க தான் ரிப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படி ஸ்டெப் 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 அது ஏறிக்கிட்டே இருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கும் போது இந்த யாகத்துக்கு பலன் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இதற்கு அது மட்டுமல்ல, பிரதான மந்திரிக்கு அனுப்பப்பட்ட லெட்டர்ல எழுதியிருந்தது, இந்த யாகம் ஆரம்பித்தால் 3 மாசத்துக்குள்ளே தடுப்பூசி கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சி வெற்றி அடையும். இது யாகம் ஆரம்பிக்கும் போது உலகத்தில் எங்கேயுமே கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கவில்லை. தடுப்பு அதெல்லாம் பகவான் கை தந்து காப்பாற்றும், பகவான் அனுகிரகிக்கும். எல்லா சயின்டிஸ்டுகளும் நடத்தப்பட்டு அந்த முயற்சி வெற்றி அடையும். இப்படி எல்லாம் சொல்லி லெட்டர் அனுப்பினேன். இந்து அமைப்புகளுக்கு எல்லாம் லெட்டர் அனுப்பினேன். ஆர்எஸ்எஸ் லீடர் இன்னைக்கு நியூஸ்ல பார்த்து அவருக்கு கொரோனா வந்திருக்குன்னு அவளுக்கு லெட்டர் அனுப்பினேன். நாகர்கோவில் வரும்போது நேரே பார்க்கலாம் என்று முயற்சி பண்ணேன், கிடைக்கலை, அனுவாதம் கிடைக்கவில்லை. அப்போ ஹிந்துத்வம் 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 வளக்கணும் 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 என்று சொல்லப்பட்ட எல்லாவருக்கும் லெட்டர் அனுப்பினேன். ஒரு ஆள் கூட ஹெல்ப் பண்ணவில்லை, ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணவில்லை. பலாயிரம் கோடி பணம் முடக்கி ராமக்ஷேத்திரம் கட்டுறாங்க. நான் கேட்கிறேன், ஒரு ராமக்ஷேத்திரம் கட்டினால் இங்கே உள்ள இந்தியாவில் உள்ள சகல பிரச்சனையும் மாஞ்சு போயிடுவா? மாயமா? இன்னைக்கு எப்படி இருக்கும் இதை படித்தான் நாளைக்கும் இருக்கும். ஆயிரக்கணக்கான க்ஷேத்திரங்கள் ஈவினிங் லைட் கொளுத்துறதுக்கு விளக்கேத்துறதுக்கு இன்க்ளூடிங் ராமக்ஷேத்திரம் விளக்கேத்துறதுக்கு வழி இல்லாம இருக்கிறது. பூஜை செய்யறதுக்கு பூசாரிய வைக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கிறது. நாங்க இருக்கப்பட்ட கல்லடக்குறிச்சியிலே 1000க்கு மேல கோயில்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கோடானு கோடி செலவு பண்ணி ஒரு க்ஷேத்திரம் பண்ணினால் இந்தியோட டெஸ்டினி மாறுமா? ஒண்ணுமே இல்லை. ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகும் போது ஏன் யூஸ் பண்ணாம இருக்கீங்க? இதுவே கிறிஸ்தியானி ஆயிருந்திருந்தால் இஸ்லாம் ஆயிருந்திருந்தால் கண்டிப்பா அந்த கம்யூனிட்டி அந்த ரீஜன் அவரை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. வருத்தமாக இருக்கு. என்னோட வருத்தத்தை தெரியறதுக்காக என்ன வழி? நான் உண்மையிலே மனம் நொந்து இந்த அளவுக்கு நான் இது பண்ணியாச்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் ஒரு கை கொடுக்கறதுக்கு ஒருத்தருமே இல்லாமல் போச்சு. வேதங்கள் பிறந்த நாட்டில், வேதங்கள் பிறந்த இந்தியாவில், பாரதத்தில் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு மனுஷன் கூட இல்லையே. வருத்தம் உண்டாச்சு. எப்படி இந்த வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும்? திங்க் பண்ணினேன்.
நீங்க பார்த்திருப்பீங்க யூடியூப்ல சூரியமங்கலம் பகலாமுகி தேவின்னு நீங்க அடிச்சாச்சுன்னா நான் வந்து அஸ்ட்ராலஜி இல்லாமல் பல விஷயங்களும் பேசுறதுண்டும் எல்லாம் எல்லோ ட்ரெஸ்லயே இருக்கும். ஏன்னா பகலாமுகி உபாசகன் எல்லோ ட்ரெஸ் தான் போட வேண்டும். ஆனால் ஒரு நாள்ல லாஸ்ட்ல கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு பேசுனேன் என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்க வைக்கிறதுக்காக. கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வேற வழி இல்லை, என்ன செய்ய முடியும்? அப்புறம் என்னுடைய மனசு சாந்தமாகவில்லை. இல்ல, இது உலகத்துக்கு தெரியணும், இப்படி ஒரு விஷயம் நான் பண்ணினேன், அதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணவில்லை. யாராவது ஒரு ஆள் முன்னுக்கு வந்து, ஒரு நபரோ இல்ல ஒரு அமைப்போ முன்னுக்கு வந்து, ஓகே கண்டினியூ பண்ணுங்க, நான் எடுத்து பண்றேன், நாங்க இதை எடுத்து பண்றோம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க, தோ எவிடன்ஸ் இருக்கே, கண்டினியூ பண்றேன், பண்ணுங்க, அப்படி யாராவது சொல்லியாச்சுனால், யாராவது முன்னுக்கு பண்ணியாச்சுனால் அந்த யாகம் கண்டினியூ பண்ணலாம். இது கொரோனா ஒழிஞ்சு போறதுக்காக மட்டுமல்ல, இந்தியில் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே உண்டாகும். மகாபாரத யுத்தம் நடந்ததுக்கு அப்புறம் யுதிஷ்டிரன் அந்த பரணம் பாரதத்தோட பரணம் ஏற்கும் போது விஸ்வாமித்ர மகரிஷி சொன்னார், யுதிஷ்டிரா ராஜ்யம் சுபிக்ஷமாக வாழ வேண்டுமானால் நீ ஒரு ராஜசூய யாகம் செய்ய வேண்டும். எதுக்காக? உலகத்துக்காக, நம்ம நாட்டுக்காக, ஜனங்களுக்காக அப்படின்னு அதை பண்ணினாங்க. அதே மாதிரி கொஞ்சம் அரசியல் தான், அது தேவையில்லைன்னா நீங்க கட் பண்ணுங்க. இங்க காங்கிரஸ் முக்த பாரதம் என்று சொல்றீங்களே, இவ்வளவு காலம் காங்கிரஸ் பறிச்சு நாடு சீரழிஞ்சதா சொல்றீங்களே பிஜேபி, அதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் பறிச்சு நாடு குட்டிச்சோராய் போச்சு அப்படி சொல்றீங்களே, ஏன் மரணம் உங்ககிட்ட வந்தாச்சே, நாட்டுக்கு நலத்துக்காக ஒரு யாகம் பண்ண வேண்டியது தானே, இப்ப அதுக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கு, பண்ணலாம் இல்லையோ? 10 வருஷ காலமா நீங்க அதிகாரத்துல இருக்கீங்களே, அது பண்ணலாமே. அப்போ எம்எல்ஏமார் பிஜேபி எம்எல்ஏமார் எம்பிமார் இவளுக்கு எல்லாம் லெட்டர் அனுப்பியாச்சு, பிஜேபி எம்எல்ஏமார் எம்பிமார். கேரளாவில் உள்ள சிஎம் பினராயி விஜயன் அவருக்கு அனுப்பல, ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட், அவர் இதை நம்புறதுக்கு வாய்ப்பில்லை. மம்தா பானர்ஜி அவர்களுக்கு அனுப்பலை, ஏனென்றால் அவங்களும் இது நம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவர் உள்ளாதவர் என்று ஒரு கேள்விப்பட்டேன். பேலன்ஸ் இந்தியாவில் உள்ள சகல ஆளுகளுக்கும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த இவங்க எல்லாம் செல்பிஷாக காரிய சாத்தியத்துக்காக லட்சக்கணக்கு இல்லை கோடிக்கணக்கு ரூபாய் செலவாக்கி யாகம் பண்ணப்பட்டவங்க தான். எனக்கும் அனுபவம் இருக்கு, கோடிக்கணக்கு ரூபாய் கொடுத்து நம்ம இடத்துல வந்து யாகம் பண்ணப்பட்ட ஆளுகள் இருக்கு. அவர்கிட்ட கேட்டேன் ஹெல்ப் பண்ணுங்க, அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமோ, நாங்க இப்ப ஆட்சியிலே இல்லையே, மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு கிடையாது, அது ஆட்சியில் இருக்கப்பட்டவன் செய்யட்டும். இதுதான் உங்களோட அரசியலா? அப்போ எப்படியும் நீங்க நாட்டுக்கு நலன் உண்டாக வேண்டும், இந்த மகாவிபத்தை நம்மள இருந்து மாற வேண்டும். உங்கள் இந்துக்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், கிறிஸ்தியனும் இஸ்லாமும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்துக்களில் கணபதி ஹோமம் ஆவது நம்பாத ஆளுகள் இருக்காது, ஆலயங்களில் தரிசனம் பண்ணாத ஆளுகள் இருக்காது, வீட்டில் சாமி படம் இல்லாதவங்களும் பூஜை பண்ணாமல் இருக்கப்பட்டவங்களும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது உங்களில் அந்த ஆத்மார்த்தத்தை இருந்தால் இதை ஹைலைட் பண்ணுங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இனி உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேட்கலாம். ஒவ்வொரு பேரா கேளுங்க. ஆமா ஆமா, யாகம் ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிக்கிற நாங்க ஒரு மீட்டிங் போடும் போதே அங்க ஒரு கணபதி பகவானோட விக்கிரகம் இருந்தது, அந்த விக்கிரகத்தில இருந்து ஒரு புஷ்பம், அந்த பையன் தான் சொன்னான், அவன் சொன்னார், அதாவது அவர் பேர் மாரிமுத்து, அவர் சொன்னார், ஓ பகவானே உத்தரவு கொடுத்துருக்காங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அது ஒரு இண்டிகேஷன் தான், அது வச்சு கொண்டுதான். இது இது பாருங்கோ, மூணு டேமாக நடத்தணும்னு சொன்ன, ஃபர்ஸ்ட் டேம் ஃபுல்லா முடிஞ்சாடுச்சு,
ஃபர்ஸ்ட் டேர்மில் எந்த பிரேக்கும் இல்லை, பிரேக்க இல்லாமல் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் நினைச்சாச்சுன்னா யாராவது ஒரு ஆள் வந்துட்டு நடத்துங்க, ஒரு நபரோ இல்லை ஒரு அமைப்போ வந்துட்டு நடத்துங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படி சொல்லலாம் இல்லையோ. அது பிரசனத்தில் தெரிஞ்சிருக்கும். அது இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு காரணமே அது என்று நினைக்கலாம் இல்லையோ. ஆமா, புரியல. அந்த பெரியவா இப்போ இல்லையே எனக்கு. இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா ஒரு வேளை எந்த அளவுக்கு நீங்க அதை எடுப்புக்கும்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேனே, அதாவது பெரியவா மரத்துக்கு வந்து கொண்டிருந்த போது நான் சின்ன விஷயம் ஆள் தான், ரொம்ப ரொம்ப சின்ன ஆள். அவங்க வந்து என்கிட்ட இந்த இடத்துல ஒரு ஏக்கர் இடம் கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. ஸ்கூலுக்கு நம்ம இடத்துல ஒரு ஏக்கர் இடம் தர்றீங்களான்னு கேட்டேன். இது இந்த இதில் நான் பேசக்கூடா பேசலாமோ என்று எனக்கு தெரியலை. அப்போ நான் என்ன சொன்னேன் என்றால், பெரியவா ஒரு ஏக்கர் இடம் வச்சு எப்படி ஸ்கூலுக்கு பண்ணுறது? பக்கத்தில் ஒரு 4.5-8.5 ஏக்கர் இடம் இருக்கு, அதுக்கு நிலம் பரிவர்த்தனை பண்ணுறதுக்காக ஒரு 4 ஏக்கர் கொடுக்குறோம், பேலன்ஸ் 4.5 ஏக்கர் இருக்கு, அதை உங்களுக்கு தந்துடுறேனே அப்படின்னு. ஃப்ரீயாக தான், காசு கல்லை. பெரியவா 1 ஏக்கர் தான் கேட்டாங்க. நான் 4 ஏக்கர் எழுதி கொண்டு போய் கொடுத்தாச்சு மடத்துக்கு, பெரியவா சொல்லப்பட்ட மாதிரி எழுதி கொண்டு போய் கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த லேண்டை அளந்து நோக்கும்போது 82 சென்டோ சம்திங், 82 சென்டோட குறவு இருக்கு. நம்மகிட்ட 4 ஏக்கர் தான் இருக்கு, 8.5 ஏக்கர்ல 4.5 ஏக்கர் மடத்துக்கு கொடுத்தாச்சு, பேலன்ஸ் 4.5 ஏக்கர் தான் இருக்கு. அப்புறம் இருக்கப்பட்டது வந்து இந்த 4 ஏக்கர் தான். ஆனால் 82 சென்ட் கூட அதிகம் இருந்தால் தான் இது பரிவர்த்தனை பண்ண முடியும். கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து அப்படி லெட்டர் வந்தது. அப்போ மடத்துக்கு போய் கேட்டேன், என்னுடைய பிரதர் போய் கேட்டேன், பல ஆளுகளையும் விட்டு பேசியாச்சு இப்போ உள்ள பெரியவாகிட்ட. அப்போ அதுல இருந்து 82 சென்ட் திருப்பி கொடுங்கோ, நான் ஃப்ரீயாக கொடுத்த இடத்துல இருந்து 82 மேட்டர் எல்லாம் அவளுக்கு தெரியும், பெரியவா மகா பெரியவா இருக்கும்போதே தெரியும். அப்போ சொன்னாங்க, அது நடக்காது, காசு கொடுத்து வாங்கிக்கோ, இல்லை பகரம் வேற இடத்த கொடுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கப்பட்டவர்கிட்ட நான் இந்த விஷயம் போய் சொன்னா நடக்குமா, ஹெல்ப் பண்ணுமா? இருந்தும் லெட்டர் அனுப்பியாச்சு. இல்ல, நான் அந்த பட்டத்தை பயன்படுத்தி எங்கேயுமே ஒண்ணுமே பண்ணல இந்த சூழ்நிலையிலே. இப்போ ஓகே, இப்போ ஒண்ணு, ரெண்டாவது ஜெயேந்திர குற்றவாளி என்று கோர்ட்டு தானே முடிவு பண்ணணும். ஒருவன் குற்றம் செய்திருக்கா இல்லையான்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அதுதான் இந்தியன் ரூல். இந்தியன் ரூல் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்களே இல்லையே என்று. பிரசனப்படி ஒருவன் ஜெயிலுக்கு போனோம் இருந்தால் அவன் குற்றவாளி ஆனால்தான் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு கிடையாது. ஜெயிலில் இருக்கப்பட்டவன் எல்லாம் குற்றம் செய்தவன் என்று நினைக்காதீங்க. குற்றம் செய்யப்பட்ட எத்தனை பேர், குற்றம் செய்யாமல் எத்தனை பேர் ஜெயில இருக்காங்க, குற்றம் செய்தவர் ஆயிரக்கணக்கு வெளியிலையும் இருக்காங்க. அது வேற விஷயம், இது வேற விஷயம். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது வேற விஷயம். ஏற்றவும் குறைஞ்ச பட்சத்துல, அதாவது ஒரு விஷயம் கூட சொல்றேன், யாகம் வந்துருது கல்யாணம் மாதிரி. அதாவது பயங்கரமா பிரம்மாண்டமாக பண்ணலாம், சிம்பிளாகவும் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கல்யாணம் வந்து 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணலாம். அதே கல்யாணம் 10,00,000 ரூபாய் செலவு பண்ணியும் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் 10,000 ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணினாலும், 10,00,000 ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணினாலும் பலன் ஒன்று தான். அதாவது ஒரு பொண்ணும் பையனும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு சமூகம் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம், அதுதான் கல்யாணம். அதுக்கு 10,00,000 செலவு பண்ணாலும் சரி, 10,000 செலவு பண்ணாலும் சரி, அப்ப அதுதான் பலன் ஒண்ணுதான். அதுபோல யாகம் பிரம்மாண்டமாக பண்ணலாம். வரப்பட்டவருக்கு எல்லாரும் சாப்பாடு கொடுத்து, பிராமணனுக்கு எல்லாம் தட்சிணை கொடுத்து, கோதானம் பண்ணி அப்படி எல்லாம் செய்யலாம், சிம்பிளாகவும் பண்ணலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு, கொரோனா காலம், நிறைய ஆளுகள் வர அனுமதம் இல்லை. அங்கிருந்து கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாம் இருந்து பர்மிஷன் வாங்கினாங்க. அவங்க சொன்னாங்க பப்ளிக் வரக்கூடாது, இல்லாமல் ஆயிருந்தா பண்ணுங்க அப்படின்னு. அப்போ செலவு ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்படி இருந்தும் ஒரு நாள் 63,000 ரூபாய் ரொம்ப 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 சிக்கனமா பண்ணிட்டு. அப்போ அந்த பூசாரிமாருக்கு நம்ம மடத்துல இருந்து தான் சம்பளம் கொடுத்தோம்.
சுருக்கமா உங்க கேள்விக்கு இது பதில். அதாவது ஏற்றவும் கம்மியாக பண்றதா இருந்து 63,000 பர் டே. இது கொஞ்சம் அதாவது நம்ம கையில இருந்தெல்லாம சம்பளம் அவருக்கு நல்ல வஸ்திரம் நல்ல தட்சிணை இதெல்லாம் கொடுக்கறதா இருந்தால் ஒரு 90,000 இருந்தால் பிரச்சனை இல்லாமல் திருப்தியா செய்ய முடியும் பர் டே. அது நீங்களே ஆராய்ச்சி இருப்போ இது நீங்களே வந்து முன்னாடி ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க கருத்து கரும்புல நீங்களே சொல்லியிருக்கீங்க அதுக்கு அப்புறம் நான் சொல்லியாச்சும் நீங்க என்ன சொல்லுவீங்க எங்க கருத்து கரும்பு கேட்டு நீங்க சொல்லுவீங்க இல்ல முன்னாடி எல்லாம் ஒரு நிமிஷம் முன்னாடி எல்லாம் எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் தான் கருத்து கணிப்பு வரும் இப்ப எலெக்ஷனுக்கு 2-3 மாசம் முன்னாடியே வருது அந்த நேரத்துல நீ நம்ம இது சொல்லியிருந்தா நீங்க அது கருத்து கணிப்பு பார்த்து சொல்லு ஆனா அப்படி இருந்தா கூட எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதாவது கருத்து கணிப்பு வந்து வர்றதுக்கு முன்னாடி December 2nd சிஎம்க்கு லெட்டர் அனுப்பி இருக்கிறது அதாவது பெரிய பிரச்சனைகள் உருவாகும் ஸ்தானமானங்கள் நஷ்டமாகும் இப்படி எல்லாம் அந்த லெட்டர் வந்து சிஎம்க்கு எழுதப்பட்ட லெட்டர் பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது இல்லையா அதனால நீங்க சொன்னதுதான் நானும் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு டைம்ல அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா ரொம்ப பீக்ல இருக்கீங்க அந்த டைம்ல எலெக்ஷன் டைம்ல ஒரு ஆள் உள்ள வந்தார் எலெக்ஷன் ஆக போகுது அனௌன்ஸ் பண்ணல 4 மாசம் இருக்கு அப்ப அவர் முன்னாடி சில பூஜை சில யாகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கு சுவாமி இந்த வாட்டி எனக்கு அப்ப அவரு எம்எல்ஏ தான் பிளஸ் சட்டசபையில ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்காரு அவர் சொன்னாரு நெக்ஸ்ட் எனக்கு மினிஸ்டர் ஆகணும் நான் அம்மா கிட்ட ரொம்ப அம்மா எனக்கு மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க விசுவாசம் வச்சிருக்காங்க ஆனா அங்க ஒரு மினிஸ்டர் பதவி வர்றதே இல்லை எனக்கு மினிஸ்டர் ஆகணும் அதுக்கு என்ன பூஜை பண்ணுவா பூஜை வேணும்னாலும் பண்ணலாம் நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் என்ன சொன்னேன் என்றால் இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் சுவாமி அப்படின்னு எப்படின்னு கேட்டாங்க அடுத்த வரப்போது டிஎம்கே தான் என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க அது நடக்காது இவங்க தான் வரும் நாங்க தான் வரும் ஏடிஎம்கே தான் வரும் அம்மா தான் கண்டினியூஸா அம்மா தான் இனிமே டிஎம்கே இல்லே இல்லையே அப்படின்னு சொன்னேன் அது நீங்க சொல்றீங்க அப்போ சில நேரத்துல 25-30 வருஷ காலமா கண்டினியூஸா சூரியமங்கலத்திலே வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் பண்ணப்பட்ட நிறைய ஆளுகள் இருக்கு அதுல சிலவர் வந்தாச்சுன்னா என்னால் அவாய்ட் பண்ண முடியாது அதுக்கு முன்னே ஒரு பார்ட்டி வந்துட்டு இப்படி கேட்டதுனால ஒரு பிரச்சனை வச்சு பார்த்துதான் அப்போ நீங்க அது பேப்பர் கட்டிங் இருக்கு உங்களுக்கு அது கட்டிங் ஆமா அவுட் டிஎம்கே இன் கருணாநிதி இன் அப்படித்தான் அது போட்டிருந்தது அப்போ இப்படி சொன்ன அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா அப்படி ஆயிருந்தால் அதாவது நீங்க சொல்றபடி நடந்தால் அதாவது ஜெயலலிதா அம்மா வெளியில போய் கருணாநிதி அவர்கள் உள்ளே வந்தாச்சுன்னால் 1 கிலோவில உங்களுக்கு தங்க கிரீடம் வச்சு தருவேன் உங்களுக்கு நான் அப்படி சொன்னார் அப்ப நான் சொன்னேன் நீங்க எனக்கு தங்க கிரீடம் செய்து கொடுத்து நான் அது வச்சோண்டு வெளியில போனா என்ன பைத்தியக்காரன் சொல்லுவாங்க அதனால அதை எனக்கு வேண்டாம் ஒரு கோயில் கட்ட போறோம் ஏதாவது உங்களால ஹெல்ப் பண்றேன் என்னோட உபாசன மூர்த்திக்கு ஒரு கோயில் பண்ண போறோம் அது பண்ணுங்க அது போதும் அப்படின்னு சரி இனி ரொம்ப கிளாரிட்டி வரணும்னா ஒரு அஷ்டமங்கல பிரச்சனை வச்சு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு உடனே அவர் சொன்னார் சரி நானே வர்றேனே மீடியா எல்லாம் கூட்டிட்டு வர்றேன் தாராளமா வாங்க அப்படின்னு அங்கே ஓபன் ஸ்பேஸ்ல வச்சுட்டு ஒரு அஷ்டமங்கல பிரச்சனை வச்சாச்சு அந்த அஷ்டமங்கல பிரச்சனத்துல மெஜாரிட்டியை விட +15 சீட் வாங்கி கருணாநிதி அவர்கள் டிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பிரச்சனத்துல வந்தது அன்னைக்கு சில மீடியா கிட்ட சொல்லும் போது அவர் எடுக்கல பேப்பர்ல இருந்து ஒரு பேப்பர் இந்தியாவில் உள்ள இங்கே உள்ள நம்பர் 1 பேப்பர்ல இருந்து திட்டுனாங்க அது நீங்க எப்படி எழுதலாம் அப்படி எல்லாம் கேட்டாங்க அதே நேரத்துல மிஸ்டர் உன்னிகிருஷ்ண பணிக்கர் பேப்பர்ல எழுதியிருந்தாங்க பெங்களூர்ல இருக்கும் போது பேப்பர்ல நியூஸ் வந்தது டெக்கான் குரோனிக்கல 200க்கு மேல் சீட்டு வாங்கி அம்மா மறுபடியும் ஆட்சியில வருவணும் எனக்கு கூட பயமாயி போச்சு என்னடா என்னோட ப்ரெடிக்ஷன் மோசமாயி பகவான் கிட்ட நான் கேட்டேன் நான் நேர பாபநாசம் கோயில்ல போனேன் பெங்களூர்ல இருந்து பகவான் கிட்ட கேட்டேன் ஹே பகவான் நீ எதுக்கு என்ன இது பேச வச்சேன் அங்க ஒரு அற்புதம் அங்க கடவுள் இருக்கு என்பது கண்ணீர் விட்டுட்டே இருக்க நான் அந்த நேரத்துல என்ன நடந்தது தெரியுமோ அங்கே உங்களுக்கு தெரியும் பாபநாசம் மகாட்சேத்திரம் அங்க அபிஷேகம் நடந்துட்டு அப்ப 108 குடம் ஜலம் கொண்டு நாங்களே அபிஷேகம் பண்ண வைக்கிறோம் எல்லாம் முடிச்சுட்டு கர்டன் மாட்டும் போது அந்த பகவானோட அந்த சிவலிங்கத்துல டிஎம்கேயோட அந்த சின்னம் 2 மலை சூரியன் இப்படி பொட்டு வச்சிருக்கிறது எனக்கு அதிசயமாயி போச்சு அப்போ என்ன சொல்றா பகவான் வருத்தப்படாதரா நீ சொன்னதே நடக்கும் நான் இருக்கு உன் கூட என்று பகவான் சொல்றது மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பி சந்தோஷம்
எனக்கு ஒரு எனிமிய உருவாக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்க பாருங்கோ இப்போ எந்த சேதமும் இல்லாம நான் உள்ள வந்தாச்சு இப்படியே போட்டுமே சொல்லுங்க நீங்க சொன்னதுக்காக வேணும்னா முன்னாடி நான் இருந்த ட்ரம்ப்புக்கெல்லாம் முன்னாடி அனுப்பியிருந்தது முன்னாடி எல்லாருக்கும் அனுப்பியிருந்தது உலகத்தில உள்ள ஹிந்து அமைப்புக்கெல்லாம் அனுப்பியிருந்தேன் அமெரிக்கன் பிரசிடண்ட்டுக்கும் அனுப்பியிருந்தேன் எங்க வீட்டில் உள்ள அப்பாவே சாதம் கொடுக்க மாட்டாங்க அப்ப அடுத்த வீட்டு உள்ளவன் எப்படி கொடுப்பாங்க நரேந்திர மோடியே பண்றதில்லை நரேந்திர மோடியே பண்றதில்லை அப்ப அடுத்தவர் எப்படி கொடுப்பாங்க வீட்டுக்கு தீபிடிக்கும் போது வீட்டில் உள்ள யாருக்கு பொல்லல் ஏற்க வேண்டும் கேட்கறதுல அர்த்தம் இல்லை அதுல அர்த்தம் இல்லை ஆமா அது வந்து யாருக்கு பாப கிரகத்தோட தசாகாலம் நடக்கிறதோ அல்ல அது நட்சத்திரம் பார்த்தா தெரியும் அதே மாதிரி யாருக்கு கண்டக சனி ஏழரை சனி இந்த மாதிரி நடக்கிறதோ அவளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பாதிப்பு உண்டாகும் எல்லாத்துக்கும் மேல ஜாதகத்தில் அபமிருத்தி யோகமும் இருக்கணும் அது நான் ஏற்கனவே சொன்னேன் மருந்தும் மந்திரமும் அப்படின்னு சொன்னேன் அதாவது உருவாகப்பட்ட பிளானட்டரி பொசிஷன் மாறும் பொழுது ப்ராப்ளம் மாறிப்போம் அது அப்படியே இறங்கும் அப்போ யாகம் நடத்துறது அதனால அதனால எல்லாம் எடுத்து தூக்கி போடுங்க அப்படி அர்த்தம் இல்லை மருந்தும் மந்திரமும் அது மருந்து இது மந்திரம் 90% அப்படித்தான் 90% அப்படித்தான் இல்ல அது பிஜேபியோட தாமரை இல்லையா அது சூரியமங்கலத்தோட தாமரை எம்பளம் This is the emblem of Surya Mangalam. This is not BJP. தாமரை பார்த்தா பிஜேபி அப்படி கிடையாது பிஜேபி இங்க உருவாகிறதுக்கு முன்னாடி தாமரை இருந்தது இங்க இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இந்த அதாவது அந்த எலெக்ஷன் பிஜேபி வந்தாச்சு இல்லையா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே ஆட்சி சம்பந்தமா லெட்டர் அனுப்பினேன் ஆட்சிக்கு வரும் சந்தேகம் இல்லை மெஜாரிட்டி கிடைக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் ஃபுல் பவர் வர வேண்டுமானால் சில பரிகாரங்கள் பண்றது நல்லது அதுல உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கரெக்டா இருந்தா கொஞ்சம் கொடுத்தால் நல்லதா இருக்கும் அப்படின்னு பிரதமருக்கு லெட்டர் அனுப்பினேன் அதே மாதிரி இங்கே உள்ள பெரிய பெரிய லீடர்களுக்கும் காஞ்சிபுரம் மடத்துல இந்த லெட்டர் கொடுத்துட்டு நீங்க கொஞ்சம் என்ன சூரியமங்கலத்துல அனுப்புறேன்னு சொன்னா ஒருவேளை கிழிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரதமர் கிட்ட போக வாய்ப்பு இல்லை அதனால நீங்க இது கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அங்கேயும் லெட்டர் கொடுத்தேன் இப்பவும் 100% அதே மாதிரி தானே என்னதான் மெஜாரிட்டி எந்த இருந்திருந்தாலும் ஏடிஎம்கே சப்போர்ட் உண்டாயிருந்தா தானே ஒரு இது பாஸ் பண்ண முடியும் இல்லையா இதே பாருங்க காங்கிரஸோட இன்னத்த இன்னைக்குள்ள நிலைமை என்ன என்று 2014 இருந்து பல முறை லெட்டர் அனுப்பியிருக்கேன் நான் காங்கிரஸோட இன்னைக்குள்ள நிலைமை என்ன அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும்னு இதெல்லாம் சும்மா சொல்லலை எவிடன்ஸ் கையில இருக்கு ஓகே இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் ஓகே ஓகே சரி 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 அப்படி அவங்க நம்மளோட லெட்டர் அனுப்பிட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கறதா இருந்தா வேற போகலாம் பாக்கலாம் இல்ல எல்லாம் மடவென்று சொல்லும் போது அது வருது இல்லையா அதுவும் வருது உண்டே எல் மடங்கள் என்று சொல்லும் போது அதுவும் அது ஈஷா ஈஷா சொன்னேன்
அதுக்காக எத்தனை இந்தியாவில் உள்ள பேரெடுத்த மடங்கள்ல ஒன்று தானே அதுவும் இந்தியாவில் உள்ள சகல மடங்களுக்கும் லெட்டர் இந்த பிரதமருக்கெல்லாம் லெட்டர் அனுப்பினதுக்கு முன்னே அவருக்கெல்லாம் லெட்டர் அனுப்பினேன் அவங்க ஓகே உங்களோட லெட்டர் கிடைச்சிருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு ஒரு வார்த்தை கேட்டால் தானே நான் போய் பார்க்கணும் அந்த லெட்டருக்கே ரிப்ளை கொடுக்காம இருக்கும்போது நம்ம போய் பார்த்தா அதுக்கு மதிப்புண்டா மரியாதை உண்டா யாகத்துக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா இது நான் கண்டுபிடிச்சதில்லை இது வேதங்கள்ல உள்ளது இவங்க எல்லாரும் வேதங்கள் நம்புறாங்க எல்லாரும் வேதத்தை பற்றி வேதங்களும் அதுல உள்ள தெய்வங்களையும் பற்றி தானே சொல்றாங்க அப்ப இதுல நம்பிக்கை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இப்படி கேளுங்கோ அப்படியெல்லாம் பிரதமர் சொன்னதுனால தான் ஆத்மீயத்திலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு அப்ப இந்த விஷயத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரோ என்று நான் நினைத்தேன் அது ஒண்ணு ரெண்டாவது அசுர சக்திகள் வரும்பொழுது அசுர சக்திகள் வரும்பொழுது தெய்வீகம் மாறி நிற்கிறது உண்டு இல்லையா புராணங்களில் நிறைய கதைகள் இருக்கிறது தெய்வம் தேவேந்திரனே போய் கட்டி போட்டதாக பிரம்மதேவனையே கட்டி போட்டதாக எத்தனையோ கதைகள் இருக்கிறது இந்திராதி தேவன்மார் அதாவது இல்லை அதாவது ஹிந்து வேத சாஸ்திர பிரகாரம் பூமியோட சம்ரட்சணம் என்று சொல்லப்பட்டது இந்திராதி தேவன்மார்க்கு தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்திராதி தேவன்மார் உங்க பேர் என்ன அண்ணாதுரை அப்ப ஹிந்து தான் இது இங்க வாங்கோ போகாதீங்கோ இது நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் அதாவது சொல்லும் என்னுடைய கணிப்பு மாறாது சொல் மாறுது அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு 15 வருஷம் முன்னாடியே இந்தியா டுடேல நான் எழுதியிருக்கேன்